இது எனது முதல் படம் அறிமுக நாயகனாக. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் நரை இந்த படத்தோட டீசர் அண்ட் சிங்கிள் லான்ச். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம், ஒரு ஐந்து முதியவர்கள் சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு மாசான ஒரு ஸ்கிரிப்ட். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா, என்னோட கேரக்டர் நேம் வந்து ப்ரீத்தி, ஒரு ஆஃபீஸ் கோயிங் கேர்ள் தான். ஆக்சுவலி அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஃபுல் கதையும் இருக்கும். இட்ஸ் லைக் அ ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆனால் அது மட்டும் இருக்காது, இதில் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. ஒரு கமர்ஷியல் மூவி தான். இந்த படத்தில் வந்து எல்லாமே 50 வயசு முதிர்ந்தவங்க தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. 50 வயசு முதிர்ந்தால் கூட அவங்க மன உறுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடும். சின்ன பிள்ளை ரொம்ப ஒரு எனக்கு பேத்தின்னு தான் கூப்பிடுவோம். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி, இதில் த்ரில்லரும் இருக்குது, ஹேண்டில் பண்ணி அதை நம்ம கரெக்டாக இது பண்ணுறோங்கிறது தான் சப்ஜெக்ட். டோட்டலாக படம் வந்து ஒரு மனித நேயம் கலந்த ஒரு நல்ல வாழ்வியலை சொல்லக்கூடிய படம். படத்தில் வந்து நீங்கள் போஸ்டர் பார்த்தாலே தெரியும், ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் அப்படின்னு சொல்லிட்டு. வயசானவங்க வச்சுருக்கா ஆக்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கேட்கலாம். வயசானவங்களை வச்சு ஒரு ஆக்ஷன் பிளாக் கொடுத்தா எப்படி இருக்குன்றது தான் இந்த படமே. வந்துட்டு ஆக்ஷன் மட்டுமே கிடையாது இந்த படத்தில், நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ள வந்துட்டு சென்டிமெண்ட்டு, ஒரு லவ்வு, ஒரு காமெடி, ஆக்சுவலி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய அனைத்து விஷயமும் வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். உங்களுக்கு மேபி பார்க்க போஸ்டர்ஸ் சீரீஸாக தெரியல, எவ்வளோக்கு எவ்வளோ சீரீஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ காமெடி இருக்குது, அவ்வளோக்குள்ள எமோஷன்ஸ் இருக்குது. எல்லா வகையான ஆடியன்ஸுக்கும் இது போய் சேரும். ஏன்னா எல்லா எல்லா மூடும் இந்த படத்தில் இருக்க, எல்லா சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இன் திஸ் மூவி மை கேரக்டர் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட், லைக் நாட் லைக் த யூஷுவல் ஹீரோயின் ஹூ வில் டூ த சாங்ஸ் அண்ட் ஃபியூ லவ் சீன்ஸ். மை ரோல் இஸ் எ காப்ஸ் காப் ரோல் அண்ட் ஐ எம் பிளேயிங் எ வெரி இன்டென்ஸ் கேரக்டர். ஷீ இஸ் பிஹைண்ட் திஸ் கிரைம், வாண்டிங் டு ஃபைண்ட் அவுட் த கல்ப்ரிட்ஸ் அண்ட் ஹவ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் டு திஸ் கேரக்டர். And it is really nice doing this because as an actor I could explore my other, you know, other levels. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறை இப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் அவங்களுக்கு நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த படம் நம்ம ஜென்ரலாக கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சோ ப்ரெஸ் மீட்டில் கூப்பிட்டுட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்டோன்னா பாராட்டின் மட்டும் போகாமல் அந்த படத்தோட உண்மையான கருவை சொல்கிறது வந்து நம்மளோட 9 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களில் ஜெயிக்கணும். ஸோ பிஃபோர் இட் டு திஸ் ஃபிலிம் ஐ ஸ்போக் டு மை ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃபிலிம் மியூசிக்னால் என்ன மாதிரி இருக்கும். ஆல் ஆஃப் தம் செட் த சேம் திங், டே ப்ரொடியூசர் பாத்ரா என்ன சரி ஓகே. ஸோ ஐ டிசைட் நெக்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது ஐ டெல் இம் தி அமௌண்ட், தென் ஐ மிரட்டி விட்டுடலாம், நீ வரலாம் முடியாது நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டெல்லிங் காசு வேணும் அப்படின்றேன். நான் அர்த்தனா மிரட்டலான் ரெடியாகிறேன், அதுக்குள்ளே கேஷ் இஸ் இன் மை அக்கௌண்ட். சரி ஓகே ஐ எம் டூயிங் திஸ் இது வரைக்கும் எவ்ரி டைம் ஐ ஆஸ்க் ஃபார் மனி இட்ஸ் ஜஸ்ட் டைமிங்க்கு அப்படியே இட்ஸ் இஸ் பீன் தர் மை அக்கௌண்ட் அண்ட் தட் ஜஸ்ட் ஆல் திஸ் திங் டு மிஸ்டர் கேசவன் இஸ் அவருக்கு இங்கே தான் நர்வஸாக இருக்குது, அங்கே வந்துட்டு தெரிவிக்க விடுறாருங்க. இஸ் வெரி குட் ப்ரொடியூசர். திஸ் இஸ் மை 23rd மூவி அண்ட் செகண்ட் தமிழ் மூவி. ஃபஸ்ட்டு தமிழ் மூவி வந்து பரத் நடித்த சிம்பான ஒரு மூவி. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் டைம் தான். அது விவி ப்ராமிஸ் பண்ணி என்ன ஸ்டேஜில் நேரம் வேணாம், நான் அங்கே போயிருந்தது. ஆனால் லாஸ்ட் டைம் சீட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப பயம். ஆனால் இவ்வளோ லெஜண்ட்ஸ் சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியது ரொம்ப லக், அவ்வளோ லக். ஆனால் சினிமாட்டோகிராஃபி சைடில் சொல்லியா, இது வித்தவுட் லைட் டியூன்ட்ல 28 டேஸில் சிங்கிள் ஷெட்யூலில் பண்ணிய ஒரு படம். ஆனால் அதோடைய கடித்து ஃபுல்லு விவிக்கு தான் வேறு தெரியாது, இனி மேலே பேசிய காமெடி ஆகிடும். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மூவி நீங்கள் எல்லாம் பார்க்கணும். இப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை தான் இந்த மூவி ஸ்டோரியே வந்து சின்ன குழந்தையிலிருந்து பெரிய பொண்ணுகளுக்கு வர பிரச்சனைகள், தண்ணி ட்ரக்ஸ் அடித்து பசங்க பண்ண பிரச்சனைகள், அதுதான் இந்த மூவி கண்டன்டே வந்து. ப்ளீஸ் இந்த மூவி பார்த்து கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டேன், நல்ல மூவி நீங்கள் பார்க்கணும். சரி, இந்த கதை நல்ல கதை. ஆக்சுவலாக நான் அப்போ கேட்டிருக்கேன், அந்த ஒரு 4 வயசானவங்க 5 பேர் இருப்பாங்க, அவங்க வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டஸ்லாம் வச்சுருக்காரு. ப்ளஸ் விவேக் ஐ திங்க் ஹி ஹாஸ் குட் நாலேஜ் அபவுட் ஸ்கிரிப்ட்ஸ். நானும் விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவர் இன்னொரு ஸ்கிரிப்டும் ரெடியாக இருக்கு, நான் இது பண்ணுறேன் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு.
ஸோ ஐ திங்க் திஸ் மூவி ஷுட் கம் வெல். டீசர் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு டீசர் பார்த்தேன் நான், நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான கதைங்கிறதுக்கு உதாரணமே வந்து இங்கே எல்லாருமே அழகழகான பெண்களையும் கவர்ச்சிகரமாகவும் காட்டும்போது எல்லாம் நிறையும் அதுவும் கிழவர்களாக எடுத்து ஒரு வரிசைப்படுத்தியிருக்கிறதே ஒரு வித்தியாசம் தான். கதை மாமூலாக இருக்கலாம், ஆனால் சொல்ல போய் எந்த கதையும் கூத்துலேயே எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் முத முதன்னு போட்ட கூத்துலேயே சொல்லப்பட்டாச்சு, மகாபாரதத்தில் எல்லாம் சொல்லியாச்சு, ராமாயணத்தில் எல்லாமே எல்லா இல்லீகல் உறவை கூட சொல்லியாச்சு. எல்லாம் நாம் இன்றைக்கி பயந்துகிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் அந்த காலத்திலே எல்லாம் சொல்லிட்டாங்க. கரிகால சோழன் சின்ன வயசில் கிங் ஆகிட்டாரு. அவர் சொல்லும்போது எந்த இருக்கிற சபையில் யாருமே வந்து இவன் என்ன சொல்ல போகிறான்ற மாதிரி பார்த்தாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி ஜட்மெண்ட் சொல்ல வேண்டியது, மறுநாள் ஒரு நரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு ஜட்மெண்ட் சொல்லும்போது யாரோ கிழமை வந்து ஜட்மெண்ட் சொல்கிறாங்கன்ட்டு பார்த்துக்கிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதான் இது நிறைய என்ன ஒரு மெச்சூரிட்டி. அதனால் இந்த படம் நல்லா ஓடும். எனக்கு வந்து சினிமா வந்து ஒரு 40-45 வருஷம் அனுபவம். இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி வரவே இல்லை, என் தமிழ் தெலுங்கு எதுலேயுமே வரல. இப்போ கூட நான் ரீசெண்டாக தெலுங்கு படம் நடிக்கும்போது கூட இந்த மேட்டர் சொல்லும்போது, ஆமையா தமிழ் டைரக்டர்ஸ் தான் இது மாதிரி ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப வருஷம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முதியோர் காப்பகத்தில் ஷூட்டிங் நடந்தது. அப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் முதியவர்கள்லாம் உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு இப்போ வயசானவர் பார்த்தார், நீ ஆடுவியா அப்படின்னாங்க. இல்லை வேலை நேரத்தெல்லாம் ஆடுறது இல்லையா, எங்கே ஷூட்டிங்னு தான் அந்த ரூமில் தான் இருக்குதுன்னு கூப்பிடுவாங்க, வா அப்படின்ட்டு வேடிக்கை பார் அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து அவசரமாக ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைக்கு போகிறார். யார் யாருக்கு என்னென்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு இப்படி போகிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே கிடையாது. இந்த முதியோர் காப்பகத்தில் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்கன்னு போது எப்படி இந்த நெருக்கம் வருது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தனை சொல்கிறேன், நான் அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தை பார்த்துருக்க முடியாது. என்ன வயசானாலும் சரி, தாய் தந்தையை வீட்டில் வச்சு பாருங்கள், ஆனால் இது முதியோர் காப்பகத்தில் வச்சு பார்க்காதீங்கன்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கணும். நடையோட போஸ்டரில் வந்து முகத்துக்கெல்லாம் திர போட்டாங்க, அது விவியை தான் கேட்கணும். ஏன்னு இப்போ கூட திட்டிகிட்டு இருந்தேன், விவியை என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது வந்து சொல்லணும்னா ரொம்ப அருமையான படம். விவி வந்து அவரோட கிராஃப்ட் இப்படி தெரியும் அவருக்கு, அந்த மாதிரி ஒரு டைரக்டர். ஹீ கேன் டெல் எவ்ரி திங் வெரி பியூட்டிஃபுல்லி. ஏன்னா எனக்கு ரொம்ப டவுட்டு, வயசானவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாருன்னு. ஆனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க இந்த டோட்டல் யூனிட்டுமே. ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்டு. எல்லாருமே கூட நடித்தவங்க எல்லாருமே சங்கிலிருந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எல்லாரும் கதை சொல்லிட்டாங்க, அதை நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. இந்த டீம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். சினிமா பார்க்குறது திருவிழா மாதிரி போயிட்டு இருந்தான் பராசக்தியில் 51ல். ஏய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, 6 தடவை 7 தடவை 11 தடவை பார்த்தவங்களாம் இருக்கான். இப்போ எங்கே இருட்டில் குருட்டு குத்துனா தான் பார்க்க போகிறான். நல்ல படம் பார்க்குற ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் தமிழ் சினிமா ஒரு சேஞ்சில் வருது. இந்த நிறைய கதை சொன்னோன்னே எனக்கு ஒரு ரொம்ப கமர்ஷியலாக சொல்லணும், அது இது வியாபாரம் அப்படிலாம் கத்துறாரு. நான் என்ன அப்படி பண்ணுறாரு, புடிச்சு சொல்லிட்டே கதை சொல்லிட்டேன் நான் ஆரம்பிச்சிட்டேன். சரி, யூனிட் வந்து படம் கிட்டு கிட்டு கிட்டுக்குன்னு சீன் போயிட்டு நான் ஷார்ட் போனேன். சீக்கிரம் ரெடி ரெடியுமே, என் பழக்கமானது வெளியே கேமரா அந்த பக்கம் இருந்தாலும் சீக்கிரமே, நான் நடிக்க போனாலும் சீக்கிரமே, காரணம் நானும் ரெடி. சீக்கிரம் எடுத்தானே டைம், நமக்கு டைம் தங்கமான நேரம், நேரம் சேஃபாகும் இல்லையா, புளிச்சர் பாதுகாப்பு இல்லையா, சீக்கிரம் வேலை முடிஞ்சு அடுத்த ஷார்ட் போகலாம், ஆனால் சீனை ஓவர் பண்ணலாம். கதை நல்லா சொன்னார் அவர் பேர் விவேக், விவின்னு வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. விவேக் வாழ்க, விவேக் பெரிய டைரக்டராக வரணும், என் வாழ்த்துக்கள். ஒரு சீனில் ஒரு டைலாக் சொல்லணும்னா கூட சாதாரணமாக அந்த குமுதா ஆனந்தோட டைலாக் சொல்ல மாட்டார், ரியாக்ஷனோடய சொல்லுவார். நான் சொன்னேன், நம்ம இப்படி நடிக்கணுமா, நம்ம நடிக்காதுன்னு சொல்கிறாரா, எனக்கு டவுட் வரும். இல்லைடா அது வந்து சரி 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 அவன் கேட்டுக்க வேணும். பட் இப்படி சொல்கிறாரே, நம்ம அப்படி சொல்லணுமா, எனக்கு அப்படி தோணும், சாஃப்டாக சொல்லிட்டேன் அப்படி, அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவேன். ஏன்னா அவ்வளோ கதையில் ஊன்றி போயிருப்பார். சங்கிலி முருகண்ணன்லாம் வந்து எடுத்த கொடுத்த வெற்றி, ஒரு சினிமாவின் பொற்காலத்தில் ஒரு படங்களை தயார் பண்ணிட்டு எங்களை எல்லாம் அப்படி முன்னாடி அமைச்சிட்டு அப்படி அண்ணன் ஜாலியாக ரிஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ அவர் கொடுத்த வெற்றியில் 10% கூட இன்றைக்கி இருக்கிறவங்களால் கொடுக்க முடியாது. அண்ணன் எடுத்த படம், அவர் எடுத்த காஸ்ட்டு, அவர் விற்ற விலை,
அதுக்கப்புறம் சம்பாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே 20 times 25 times சம்பாரித்தாங்க. அவரும் அப்படி தான் எக்கனாமிக்காக படம் எடுத்தார். அந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கி யார் பின்னாடியோ ஓடி கெஞ்சி கூத்தாடி வியாபாரத்துக்கு கெஞ்சி ஃபைனான்ஸுக்கு கெஞ்சி கால்ஷீட்டுக்கு கெஞ்சி இதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாதுன்ற நிலையோடு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பு செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ சம்பாரித்த பணத்துக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தை நல்ல ஒரு கான்செப்டை இப்படி ஒரு யங் டீமை நம்பி ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக இது வந்து லாபமாக சிறுதுளியாவது லாபமாக இந்த படம் வரணுன்ற நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறைய இதை வந்து சொன்னோடனே ஃப்ரெண்ட் கேசவன் ரெடி ஆனாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு சரவணன் சார் அவங்க எல்லாருமே ரெடி ஆனாங்க, மேடம் எல்லோரும் ரெடி ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப கான்ஃபிடண்டாக சொன்னாங்க, தாத்தாங்களை வச்சு பண்ணாலும் ஓகே, பட் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாமல் எந்த இடத்துலையுமே இதுவரை மேபி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு கூட எங்கள் கூட கொண்டு வராமல் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எந்த இடத்துலையும் சின்னதாக கூட ஸ்டாப் ஆகலை. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு மேலே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் நடக்க வச்சுருவீங்க.